வல்லுநர் எச்.பி. கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய செய்திகள். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சுகாதாரம் இன்றி உள்ளது. கேள்வி எழுப்பினார் சட்டமன்ற உறுதிமொழி குழு தலைவர் வேல்முருகன். திருவாரூர் மாவட்டத்தில் சட்டமன்ற உறுதிமொழி குழு தலைவர் வேல்முருகன் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்தனர். திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளில் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். குறிப்பாக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆய்வு செய்த போது மருத்துவமனை முழுவதும் கழிவு நீர் தேங்கி இருப்பதாகவும், கொசுக்கள் அதிக அளவில் உற்பத்தி ஆவதால் தொற்றுநோய்கள் ஏற்படுவதாகவும் சட்டமன்ற குழுவினரிடம் பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதனை அடுத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றும் ஒப்பந்த ஊழியர்களின் மேலாளர் அவர்களிடம், ஏன் கழிவு நீரை அகற்றவில்லை, மருத்துவமனையை தூய்மையாக வைக்கவில்லை, தமிழக முதல்வரின் சொந்த மாவட்டத்தில் இதுபோன்ற நிலையா என கோபத்தோடு சட்டமன்ற குழு தலைவர் வேல்முருகன் கேள்வி எழுப்பினார். அவசர சிகிச்சை பிரிவில் உள்ள குளிர்சாதன பெட்டிகள் வேலை செய்யவில்லை. அடுத்த ஒரு மணி நேரத்தில் அனைத்தையும் சரி செய்துவிட்டு ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் உரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று தெரிவித்துவிட்டு அங்கிருந்த சட்டமன்ற குழு உறுப்பினர்கள் புறப்பட்டனர். இந்த ஆய்வின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் பூண்டி கலைவாணன், திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். சென்னை நோக்கில் தான் இருக்கா? யாரு நீங்க ஒண்ணுமே வேண்டு மாட்டோம் தெரியுங்க. ஒண்ணு செக்யூரிட்டி மட்டும் போட்டு யூனிஃபார்ம் வந்து வச்சுக்கிறீங்க. 160 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 110 பேர் என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க உங்களுடைய வேலை என்ன? டியூட்டி தான், கிளீனிங் தானே? அப்ப எப்படி கிளீனிங்கா வச்சிருக்கீங்களா? முன்னாடி வந்து நம்ம 3 ஃப்ளோருக்கு தான் சார் கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்ட் வந்து எல்லா ஃப்ளோரும் சொந்த ஊர்ல சொந்த மாவட்டத்தில் இவ்வளவு மோசமா மெயின்டெய்ன் பண்ணுங்க.